ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம அத்திப்பழம் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸு, கூட சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியானது. நம்ம உடம்புல உள்ள ஹீமோக்ளோபினோட லெவலை வந்து உடனே இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க நல்லா இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த அத்திப்பழத்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம ஒரு மிக்சிங் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துருக்கோம். இது வந்து மூல நோய் உள்ளவங்க, ஹார்ட் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது இது கூட. இதோட நம்ம 2 கப் அளவு பால் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு கிளாஸ் ஜாருக்கு மாற்றியாச்சு. இதில் நம்ம வேணும்னா ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். எல்லோரும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஜூஸை பால் மிக்ஸ் பண்ண உடனே குடிச்சிடலாம், இல்லைனா இதில் ஒரு சின்ன கசப்புத்தன்மை வந்துடும். இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.